ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கேப் இட்ஸ் அண்ட் டிக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்டிலே வந்து ஓஎஸை டவுன்லோட் பண்ணி அதை பென்ட்ரைவில் பூட் பண்ணி எப்படி வந்து இன்னொரு சிஸ்டத்துக்கு ஓஎஸ் போடுறது, அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி சேனலில் பார்க்க போகிறோம். நீங்கள் என்ன எஸ்கேப் இட்ஸ் அண்ட் டிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக அப்டேட் ஆகும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ரெண்டு ஃபைல் தேவைப்படும். ஒன்று விண்டோஸ் 7 ப்ளஸ் வந்து இன்னொன்று ஜொடாக் வின் யூஎஸ்பி மேக்கர். ஸோ ரெண்டுத்தையும் டவுன்லோட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு எந்த ஓஎஸ் தோணுதோ அந்த ஓஎஸ் டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஸோ ரெண்டுத்தையும் டவுன்லோட் பண்ணி உங்கள் சிஸ்டத்தில் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணிவிட்டு பென்ட்ரைவ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மினிமம் 4 GBலேருந்து மேக்ஸிமம் அதுக்கு மேலே நீங்கள் 16 GBயோ இல்லை 32 GBயோ எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஜொடாக் ஓப்பன் பண்ணிப்போம். ஜொடாக் வின் யூஎஸ்பி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து ஜஸ்ட்டு நம்ம பென்ட்ரைவை வந்து ட்ராக் தான் பண்ண போகிறோம். ட்ராக் பண்ணோடனே அதுவே செட்டப் யூஎஸ்பியாக மாறிடும். இப்போ நான் ட்ராக் பண்ணுறேன் பாருங்கள், ஜஸ்ட்டு இந்த மாதிரி ட்ராக் பண்ணி விட்டுருங்க. இருக்கிறதுல இந்த சாஃப்ட்வேரில் தான் வந்து ஈஸியாக பூட் பண்ண முடியும். மற்ற சாஃப்ட்வேர்கெல்லாம் நம்ம ஃபைலை வந்து கன்வெர்ட் பண்ணி மாற்றி இது பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்ம இதில் வந்து விண்டோஸ் 7 ஓஎஸ் வந்து ட்ராக் பண்ண போகிறோம். நான் டவுன்லோட் பண்ண விண்டோஸ் 7 ஓஎஸை இதெல்லாம் ட்ராக் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ரெண்டுத்தையுமே நம்ம வந்து ட்ராக் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, மேக் யூஎஸ்பி பூட்டபுள், அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணோன்னே பென்ட்ரைவ் வந்து ஒரு வாட்டி ஃபார்மெட் அடிக்கிறதுக்கு கேட்கும். ஸோ எஸ் கொடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பென்ட்ரைவ் ஃபார்மெட் ஆகிறது தெரியும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பூட்டபுள் டிவைஸாக கன்வெர்ட் ஆகி ஓஎஸ் வந்து பூட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ எனக்கு வந்து 20 மினிட்ஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்கள் பென்ட்ரைவ் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபைல் வந்து காப்பி ஆகிருக்கிறத மட்டும்தான் காட்டும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ தெரியும். ஸோ இன்னும் கன்வெர்ட் ஆகலை. நெக்ஸ்ட்டு உங்கள் யூஎஸ்பியை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப ரீஇன்செர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து யூஎஸ்பி வந்து பூட் ஆகிருக்கிறது தெரியும். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், பார்த்தீங்கன்னா பூட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இதை வந்து ஒரு லேப்டாப்பில் வந்து போட்டு நம்ம ஓஎஸ் போட போகிறோம். பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு டோஷிபா மெமரி கட்டுது. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் எல்லாத்தோட பூட் கீயும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஓஎஸ் ஸ்டார்ட் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டால் விண்டோ R2 அதை கொடுத்துக்கோங்க. இப்போ விண்டோஸ் வந்து ஆக்டிவேட் செட்டப் ஸ்டார்டிங் வருது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு 86 இல்லைனா 64 செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் அல்டிமேட் செலக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே ஐ அக்ரி கொடுத்துருங்க. அடுத்த ஸ்டெப் வந்து கஸ்டமாக அப்கிரேடான்னு கேட்கும். நம்ம கஸ்டம் கொடுத்துருவோம். இப்போ ஏற்கனவே கரப்டான ஓஎஸ் ஃபோல்டர் வந்து நீங்கள் ஃபார்மெட் பண்ணணும். ஸோ வந்து ஃபார்மெட்னு கொடுங்க, ஓகே கொடுத்துருங்க. ஸோ அந்த ஃபோல்டர் வந்து ஃபார்மெட் ஆகுது. இப்போ ஃபார்மெட் ஆகி முடித்தோடனே நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஸோ இப்போ வந்து ஃபைல் வந்து எல்லாமே எக்ஸ்பெண்ட் ஆகிட்டு இருக்குது. இது எக்ஸ்பெண்ட் ஆகிடுன்னு இருக்கும்போதே ஒரு வாட்டி ரீஸ்டார்ட் கேட்கும். ஸோ கொடுத்துருங்க. இந்த ரீஸ்டார்ட் முடிஞ்சு கம்ப்ளீட் இன்ஸ்டாலேஷன் ஒரு இது ஓப்பன் ஆகும். அது முடித்த பிறகு நம்மளோட நேம், பாஸ்வேர்டு இதெல்லாம் கேட்கும், அதெல்லாம் கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து இப்போ இது முடிஞ்சோடனே ஒரு ரீஸ்டார்ட் ஆகும். இப்போ தான் விண்டோஸ் ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட்டு இதில் வந்து உங்கள் நேம் டைப் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்தது பாஸ்வேர்டு கேட்கும், அதுக்கப்புறம் அப்டேட்டை பற்றி கேட்கும். ஸோ அதுக்கு வந்து ஆஸ்க்மி லெட்டர் கொடுத்துட்டு டைம் செட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் வந்து விண்டோஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் எஸ்கேப் இட்ஸ் அண்ட் டெக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.